வேற எந்த படத்தையும் வந்து பேன் இண்டியா பிலிம் கொண்டாடிட்டு இருக்கோம். பட் விக்ரம் தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையாலுமே பேன் இண்டியா பிலிம். ஸோ இது எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஸோ ஒரு ஹீரோவுக்காக கதை பண்ணிட்டு ஒரு கதைக்கான அந்த ஹீரோ கூட்டிட்டு வந்து அந்த கேரக்டர் ஆக்டர்ஸ்லாம் பண்ண வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அது உண்மையிலுமே வந்து விக்ரம் பொறுத்த அளவுக்கு எல்லாமே. ஸோ இது மார்வல் சீரியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்கும், அடுத்த படத்துக்கான சஸ்பென்ஸ் அதில் வச்சிருப்பாங்க. ஸோ விக்ரம்லேயும் அதே மாதிரி தான், கைதிலையும் அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இப்போ கைதி அண்ட் விக்ரம் வந்து விக்ரம் த்ரீ டூக்காக த்ரீக்காக பயங்கரமான வெயிட்டிங். ஸோ அதில் என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்க போறாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் விக்ரம். லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி வந்த படத்தை தயவுசெய்து எல்லாருமே பார்த்துருக்கேன். கைதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைதியை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்த பாட்டி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். எல்லாரும் போய் படத்தை பாருங்க. படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பின் மெடல் எடுத்துருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் லோகேஷ் கனகராஜோட மூவி. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டு அப்படியே திரும்பி பாருங்க. பழைய விக்ரமுக்கும் இந்த விக்ரமுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதோடைய ரீஎன்ட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சார் ரியல் கோஸ்டாகவும் வந்துருக்கிறாரு. கோஸ்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் காமிச்சிருக்கிறாரு. அது வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு. எல்லாரும் படத்தை எல்லாரும் சூர்யா தான் பாக்குறியா? படம் வேற லெவல் தெரியும், வேற லெவல் தெரியும். காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு பகத் பாஸ் இருக்காப்ல, சூர்யா இருக்காப்ல, விக்ரம் இருக்காப்ல. இது மேல என்ன வேணும் படத்துல? அல்டிமேட் லாஸ்ட்ல நம்ம ஆள் வேற வந்துட்டாப்ல. கடைசி வார்த்தை கையில இவனை கண்டுபிடிச்சா போட்டு தெரியல, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதை என் தலைமை சூர்யா சொல்றாப்ல வேற லெவல்ல இருக்கும். படம் போய் பாருங்க. படம் என்னது? எக்க படாதீங்க, சொல்லுங்க. ஓகே, இங்கிலீஷ் படம் இருக்குது. ஓகே சூப்பர். ஆ படம் என்னது? நன்றி. அறிவுண்ணா எரிக்க விட்டாங்களா? ஓகே, படம் பேன் இண்டியாவா? பேன் இண்டியாவா படம் சூப்பர். வேற லெவலா? சூர்யா கேரக்டர் வெயிட் சார். படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்தது? படம் எப்படி விஜய் சேது கேரக்டர்? விஜய் சேது கேரக்டர் சூர்யா கேரக்டர் பத்தி ஏதாவது? படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. சூர்யா வந்து கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் சம மாசம் வச்சு போயிட்டாரு. வேற மாரி படம் சூப்பராக இருக்கு. கமல் வந்து வேற வேற லெவல் வச்சு. பேன் இண்டியா மூவி அளவுக்கு இருக்கா? பேன் இண்டியா அளவுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கைதி பார்ட் டூ லெவலுக்கு வந்து வேற மாரி வச்சு செய் செய் செய்ய. விஜய் சேதுபதி சூர்யா வேற லெவல் தெரியும், மஜாவாவே தெரியும். நீச்சம் தெரிஞ்சு விட்டுருக்காரு வேற லெவல். என்னாச்சு வாக்கிங் வேற லெவல். அனிருத் இதுதான் வந்து முதல் படம் நினைக்கிறேன். நிறைய மியூசிஷியன்ஸை வச்சு
ஸ்பீடா வந்து லைவ் போயிருக்காங்க. ஆமா நிறைய லைவ் செக்ஷன்ஸ் போயிருக்காங்க. செக்ஷன் கிராஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பிஜிஎம்ஸ் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் மக்கள் நீதி மையம் சார்பாகவும் பேசுறேன், ஃபேன் பேஸாகவும் பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க காலையில 4 மணி ஷோ வந்தோம். சாரோட 4 இயர்ஸ் பழைய விக்ரம்க்கும் இந்த விக்ரம்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதோடைய ரீஎன்ட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சார் ரியல் கோஸ்டாகவும் வந்திருக்கிறாரு. கோஸ்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் காமிச்சிருக்கிறாரு. அது வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு. படம் பாருங்க. ஆனால் திருட்டுக்கு டிவிடி பிளேயர்லேயோ இல்லை வந்துட்டு ஆன்லைன்லேயோ இல்லை வேற எந்த யூடியூப்லேயோ போட்டு டைப் செஞ்சு பார்க்குறாதீங்க. ஓகே.